இந்தியாவின் அண்டை நாட்டு கொள்கையில் முக்கிய தூணாக பங்களாதேஷ் திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் நடைபெற்ற காணொலி காட்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனா தொற்றுக்கு எதிரான சவாலான தருணத்தில் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக தெரிவித்தார். हम वीडियो के माध्यम से बातचीत कर रहे हैं. कई बार हमने वीडियो के माध्यम से प्रोजेक्ट को लॉन्च और इनॉग्रेट भी किया है. एक्सलेंसी विजय दिवस के तुरंत बाद आज की हमारी मुलाकात और अधिक विशेष महत्व रखती है. एंटी लिबरेशन फोर्सेस पर बांग्लादेश की ऐतिहासिक जीत को आपके साथ विजय दिवस के रूप में मनाना हमारे लिए गर्व की बात है. आज जब बांग्लादेश आजादी के 49 वर्ष मना रहा है, मैं दोनों देशों के शहीदों को जिन्होंने अपने प्राणों की आहुति दी श्रद्धापूर्वक नमन करता हूं. பின்னர் பேசிய பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, தங்கள் நாட்டின் விடுதலைக்காக 1971 நடைபெற்ற போரில் உயிர்த்தியாகம் செய்த இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். தங்கள் நாட்டிற்கு ஆதரவளித்து வரும் இந்திய அரசு மற்றும் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். Evokes in all Bangladeshis the spirit of joy, freedom and celebration. As we recall with deep gratitude our father of the nation, Bangabandhu Sheikh Mujibur Rahman, under whose dynamic leadership we earned our great independence. I pay deep homage to the 3 million martyrs who laid down their lives. I pay tribute to members of the Indian Armed Forces martyred in the war. இம்மாநாட்டில் பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் கண்காட்சியை இரு தலைவர்களும் தொடங்கி வைத்தனர். பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவு தபால் தலையையும் இருவரும் வெளியிட்டனர். மேலும் இந்தியா பங்களாதேஷ் இடையே ஷிலாட்டி ஹில்திபாரி ரயில் பாதையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர்.